ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நம்ம பார்க்க போகிறது கோல்டன் ட்ராக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு தளர்வு எதனால் வருது, இதை எப்படி நீக்கிக் கொள்ளலாம், எளிய முறையில் வீட்டிலேயோ நீங்களே சரி செய்து கொள்ளலாம், அதுக்கான ஒரு சிறப்பான வழிமுறையை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நரம்பு தளர்வு யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நரம்பு தளர்வு வருவதற்கு காரணம் இரத்த ஓட்டம் வந்து சரியில்லாமல் போகிறதான். நிறைய காரணங்கள் இருக்குங்க நரம்பு தளர்வு வருவதற்கு. ஒன்று, நார்மலாக ரெகுலராக வந்து வயதாயிடுச்சு அப்படின்னா சிலருக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வயசில் வருது அப்படின்னா அவங்க வந்து பாக்கு போடலாம், அல்லது மது பழக்கம், அதுவும் இல்லை அப்படின்னா சிற்றின்பம், கைப்பழக்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள் மேற்கொள்கிறது. அதுபோக வேறு பல தவறான பெண்களிடம் அடிக்கடி உறவு வைத்து கொள்வது அதிகமாக செய்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள். இதெல்லாம் போக அவங்களுடைய வேலைகள், தொழில்கள், அந்த தொழிலில் ஏதாவது ஒரு அதிகமான ஒரு வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு தொழில்களை வந்து அவங்க அதிர்வு இருக்கக்கூடிய மாதிரி தொழில்களை வந்து அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வேலை செய்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு இந்த நரம்பு தளர்வு வருவதற்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். அதனால் அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து சரி பண்ணணும், வராமல் இருக்குது அப்படின்னா அதற்கு முதல் உதவியாக ஃபஸ்ட் எய்டாக நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்னது பார்க்கலாம். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, கடுக்காய் வந்து கடைங்களில் பவுடர் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. இதை வந்து நீங்கள் சுத்தம் பண்ணணும், காயாக வாங்கி நாங்கள் சுத்தம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கடுக்காய், இந்த கடுக்காயை வந்து நீங்கள் வாங்கி சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத விட, நீங்கள் கடுக்காய் பவுடரு கடையில் சுற்றி செஞ்சு வச்சுருப்பாங்க, நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதே போல் பூனைக்காளி விதைன்னு சொல்லி ஒரு விதையும் நிற்குது, நம்ம மொச்சப்பயிர் மாதிரி இருக்கும், சின்னதாக கருப்பு கலராக இருக்கும், அதையும் வாங்கி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க, சுற்றி செஞ்சு அதையும் வாங்கிக்கோங்க. ரெண்டுமே கடுக்காய் பூனைக்காளி ரெண்டு பவுடர் வாங்கி ஒன்று போல் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட டெய்லி வந்து நீங்கள் டெய்லி ஒரு ரெண்டு அத்திப்பழம் வந்து ரெகுலராக சாப்பிடணும். நல்லா ஃப்ரெஷ்ஷு கிடச்சின்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸாக அது வாங்கி வச்சு டெய்லி சாப்பிடுங்க. இந்த கடுக்காய் பூனைக்காளி ரெண்டையும் மிக்ஸ் பண்ண பவுடரை தினசரி இரவு நேரத்தில் உறங்க போகிறதுக்கு முன்னால் பாலில்லையா இல்லைன்னா சுடுதண்ணியில் வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு டெய்லி குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நடுக்கம் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாள்லேயும் சீக்கிரமாகவே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து இந்த கடுக்காய் பூனைக்காளி அத்திப்பழம் மூன்றுமே. இந்த மூன்று விஷயத்தையும் ஒன்று போல் நம்ம சாப்பிட்ற போது நரம்பு தளர்வு நீங்கும். நரம்பு தளர்வு நீங்கிறதுனால ஆண்களுக்கு வந்து நரம்புகள் நல்லா ஸ்ட்ராங்காகவும் வலுவாகும். அதே நேரத்தில் நரம்புகள் வலுவாச்சு அப்படின்னா அவங்களுடைய ஆண் உறுப்பு மிக அற்புதமான எழுச்சி அடைந்து நீண்ட நேரம் வந்து விரைப்புத்தன்மையோடு இருக்கும். எவ்வளோ வயதானாலும் சரி, வயதான நண்பர்கள் கூட இந்த கடுக்காய் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு குடுகுடுன்னு நடந்து கம்புனி நடக்கக்கூடிய நண்பர்கள் கூட, தாத்தா கூட கம்பு இல்லாமல் நடக்கக்கூடிய வலுவான உடலை கொடுக்கக்கூடியது இந்த கடுக்காய் இந்த பூனைக்காளி ரெண்டுமே. இந்த மாதிரி பல மருந்துகள்லாம் இருக்குது. இந்த மருந்துகளெல்லாம் நம்ம வீட்டிலேயே நீங்களே ரெடி பண்ணி சாப்பிட்டு கொள்ளலாம். இதுக்காக நீங்கள் வேறு எங்கேயும் போய் அலைஞ்சி திரிஞ்சு வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நாட்டு மருந்து கடைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய எளிய மருந்து, இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பதிவை இதுவரைக்கும் பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நன்றி.